நடனத்தை வந்து என்னோடய துறையாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேங்கிறத விட நடனம் தான் என்னை தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா அந்த பெண்மையை உணர்ந்த நேரம் எங்களுக்குள்ள என்னுள்ள இருந்த அந்த திருநங்கை தன்மையை உணர்ந்த நேரத்தில் அதுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கான எனக்கு களம் வேணும்ல, எந்த வகையிலையாவது நான் என்னோடய பெண்மையை வெளிப்படுத்துறதுக்குன்னு. அப்போ வந்து எனக்கு இயற்கையாக நடனம் எனக்குள்ளே இருந்தது. நான் நான் மதுரையில் பிறந்தவ, இன்னொன்று மதுரை கோவிலோட தான் எங்களோட கலாச்சாரம் வழக்கங்கள் எல்லாமே. அது வந்து அந்த பருவத்தில் இருந்த இடர்களை எல்லாம் எனக்கு ஒரு சாய்ந்து கொள்றதுக்கு ஒரு தோல் மாதிரியும் அந்த கலை இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு பையனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஒரு உருவம் வந்து தான் ஒரு பெண்ணாக வாழணும்னு நினைக்கிது, பெண் குழந்தையாக வாழணும்னு நினைக்கிதுங்கிறப்போ அதுக்கான இடர்பாடுகள் எல்லாத்தையுமே நான் கடந்துட்டுருந்தேன். அப்போ கடக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடத்தியாக வந்து என்னோடய நடனம் பயன்பட்டது. எனக்குள்ளார என்ன எனக்கு திரும்ப 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 ஊற்றெடுத்துட்டு இருந்ததோ, என்னோடய பெண்மையும் நடனமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்துருச்சு. அதால் நான் வந்து பரிமளிக்கணும், எனக்கு அது அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, குடும்ப ஆதரவோ சமூக ஆதரவோ எந்த சூழலுமே இல்லை. ஏன்னா ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து இது எல்லாமே தேவை. எல்லா சுற்றுப்புறத்தில் கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் எல்லாமே ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவை. அது எதுவுமே கிடைக்காத பொழுது இது ரெண்டு மட்டும் இருக்கிறப்போ நான் இதால் தான் நான் மூச்சு விட முடியும், இதால் தான் நான் வாழ முடியும், இதால் தான் என்னோடய வாழ்க்கையை அடுத்த நிலை கொண்டு போக முடியும்னு இருந்தது. அப்போ நடனத்தை வந்து நான் கொண்டு போகிறதுக்காக அதை காதலிக்க ஆரம்பித்தேன். அந்த காதல்ங்கிறது வந்து ஒரு வெறித்தனமான பற்றுதல். நானும் அதை விடுறதா இல்லை, அதுவும் என்னை விடலை. என்னோட நடனம்ங்கிறது அந்த மதுரையில் வந்து நான் கிராமிய வழக்கத்தோடு வளர்ந்த ஒரு சாதாரண திருநங்கை. என்னோடய திரைப்பட பாடல்கள் எங்கள் ஊரில் இருந்த டூரிங் தியேட்டர் தான் எனக்கான முதல் ஆசிரியராக இருந்தது. அதில் இருந்த நடிகைகள்லாம் தான் என்னோடய முதல் நடன குருக்கள், அந்த திரையில் தெரிந்த நடிகைகள். அங்கே தான் தமிழ் பழகினேன். அவங்களோட வசனங்களில் தான் தமிழோட உச்சரிப்பு, குரில், நெடில், உயர்வு, ஏற்றம், இறக்கம், அந்த சொல்லோட அழுத்தங்கள், அழகெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முறையான நடனம்லாம் தெரியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு செவ்வியல் நடன கலைஞராக இருந்தாலும் அதுக்கான ஆசிரியர் வந்து கிட்டப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு, நான் யாரை திரையில் பார்த்த வைஜெயந்திமாலா அவர்களோட நாட்டியத்தில் ஈடுபட்டு அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்களோ அங்கேயும் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கிட்டப்பா பிள்ளைன்னு அவங்களோட ஆசிரியர்னு தெரிஞ்சுட்டு அங்கே தஞ்சாவூருக்கு போனோம். அவர்கிட்ட போய் எங்களோட நிலைப்பாடுகள் எல்லாத்தையுமே சொன்னோம். அவர் எங்களை ஒரு வருட காத்திருத்தலுக்கு பிறகு எங்களை மாணவியாக ஏற்றுக்கொண்டார். அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க கிடைத்த வாய்ப்பு போல் எங்களுக்கு வந்து அந்த 15 ஆண்டுகள் என்னோடய குருவோட மறைவு வரைக்கும் மாணவியாக மட்டுமே இருந்தேன். எப்படினாலும் நம்மளோட இலக்கிய பூர்வமாக நடனம் தொடங்கியிருந்தாலும், நமக்கு அப்படி ஒரு பாரம்பரியம் நம்ம கலைக்கு சங்க காலங்கள்லேருந்து இருந்தாலும் கூட, அதை செவ்வியல் படுத்தியது வந்து தஞ்சை நால்வர்கள்னு சொல்லக்கூடிய சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவேலு. அந்த தஞ்சை நால்வர்கள் அப்படின்னா அவங்களோட இன்றைக்கி நாங்கள் பரதநாட்டியம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பரதநாட்டியத்துக்கான பேசிக் அடவுஸ் அலாரிப்பு ஜத்தீஸ்வரம் அப்படின்னு அந்த ரெப்பட்ரோவாஸ் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கியது இந்த தஞ்சை நால்வர்கள். இப்போ நாங்கள் ஒரு குழந்தைய கொண்டு நீங்கள் உங்கள் குழந்தைய கொண்டே இப்போ நாட்டிய பள்ளிக்கூடத்தில் விடுறீங்கன்னா அவங்க முதல்ல தட்டடவு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பேசிக் ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபைனல் ஸ்டெப்ஸ் வரைக்கும் அதை உருவாக்கியவர்கள் தஞ்சை நால்வர்கள். அவங்களோட நேரடி பேரன் தான் என்னோட குரு கிட்டப்பா பிள்ளை. அதனால் உலகம் முழுவதுமே எங்களுக்கு ஒரு தனித்திறனான மதிப்பு இருக்குது எங்களோட இந்த பாணிக்கு. தஞ்சை பாணின்னு சொல்லி தஞ்சாவூர் பாணி நாட்டியம் அப்படிங்கிறது, இந்த பாணிங்கிற வார்த்தையும் ரொம்ப பின்னாடி வந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாதாரணமாக வழுவூர் பாணி, பந்தநல்லூர் பாணி, கலாட்சேத்ரா பாணி, அதாவது அதுக்கப்புறமா என்னென்னா அதோட வேர் ஆலமரம் அந்த விதை அப்படிங்கிறது தஞ்சை பாணி தான், தஞ்சாவூர் தான் அதுக்கு. அவங்க வந்து அந்த பிரகதீஸ்வரர் பெரிய பெருவுடையார் கோவிலோட தொடர்புடைய குடும்பம். வழி வழியாக அவங்க வந்து அந்த நட்டுவனார் இசையாசிரியர்கள் நடனாசிரியர்களாக வந்த நட்டுவனார் குடும்பம். எத்தனையோ பாலசரஸ்வதி மகா மேதை, நடன மேதை பாலசரஸ்வதி அம்மா பிறந்து தவழ்ந்த இடம் நான் கற்றுக்கிட்ட அந்த கூடம் தான் தஞ்சை நால்வர்கள் மேலே வீதியில் இருக்க கூடம் தான். என்னோடய பள்ளிக்கூடத்தையே இப்போ வந்து வெள்ளியம்பலம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அதை அறக்கட்டளை ஆக்கியிருக்கிறோம். அது ரொம்ப நம்பிக்கையோடு நான் அதை தொடங்கியிருக்கேன். பெருசாக நான் சம்பாதிச்சிடலை, எந்த அளவுக்கு பேர் புகழ் சம்பாதிச்சோமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சோமான்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய உழைப்பால் என்ன கிடைச்சதோ
அதை அந்த அறக்கட்டளை மூலமாக அடுத்து நிறைய திருநங்கைகளுக்கு ஒரு எங்களோட வாழ்க்கை முறை. நான் இப்போ நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும், நாங்கள் வெற்றியடைந்த வாழ்க்கை முறை. நாங்கள் எப்படி வந்தோமோ அந்த பாதை சரியான பாதை, வெற்றி அடைஞ்சிருக்கோம். அப்போ இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இதில் தோல்வி இல்லை. இதை அப்படியே அவங்களுக்கு புகுத்தணும். புதிதாக வரக்கூடிய திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் தான் வேணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், அவங்களோட நான் நினைக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் வந்து எங்கே அளவற்ற சுதந்திரம் இருக்கோ, கேட்பாரே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் வந்து நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன், நான் அப்படியாக இருந்தாலும் அதை பற்றி பாராட்டுவாரும் யாரும் கிடையாது, அதனால் எனக்கு கிடைக்க போகிறதும் கிடையாது. ஆனால் எப்படினாலும் வாழலாங்கிற இடத்துல இப்படித்தான் வாழணும்னு கொள்கை வச்சுட்டு எங்களுக்காக வகுத்துட்டு வாழற பொழுது ஒரு நிம்மதி இருக்குது, அது சமூகத்துக்கும் பயனாக இருக்குது. அதை அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம்.